Hi, I am Designer. Welcome to my channel. Last video, we வந்து OPTITEX software வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து பாத்துறோம். அந்த வீடியோ நீங்க என்ன பார்க்கலாம் அப்படினா அதோட லிங்க் தரேன். அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணனும் அப்படிங்கறத பார்த்துட்டு அதோட கண்டினியூஸ் ஆன வீடியோஸ் இத பாருங்க. ஓகே, இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா OPTITEX-ல இருக்கிற பேசிக்கான டூல்ஸ் வந்து நம்ம என்னென்ன பேசிக் டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம், அது என்ன ஒர்க் பண்ணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். பேசிக்ஸ் டூல்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். OPTITEX-ல ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது எல்லாமே நமக்கு வந்து போக போக அடுத்தடுத்த கிளாஸில் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பேசிக் டூல்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். வாங்க, அது எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, நான் இப்போ வந்து சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு மெனு பாரில் பார்த்துக்கலாம். மெனுவில் வந்து ஃபைல் இருக்குது, இதில் வந்து நியூ டாக்குமெண்ட், எல்லாமே ஓரளவு தான் சொல்கிறேன். ரொம்ப டீப்பாக நம்ம போகணும் அப்படின்னா டீப்பாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப புரியாமவும் போகலாம். அதனால வந்து ஓரளவாக என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கலாம். இதில் வந்து நியூ டாக்குமெண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏதாவது ஏற்கனவே போட்டு வச்சுருந்த ஃபைல்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ப்ரிண்டர் எல்லாமே நம்ம கடைசியில் ப்ரிண்டர் எப்படி எடுக்கிறோன்றதை பற்றி அதுக்குன்னு ஒரு தனி வீடியோவாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து எடிட்டில் எல்லாமே பேஸ் எல்லா சாஃப்ட்வேர்லேயும் இருக்கிற மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபீச்சர்ஸ். இப்போ இதில் வந்து நியூ, இதில் வந்து கிரியேட், எந்த மாதிரி நமக்கு ஷேப்ஸ் வேணும் அப்படின்னு வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான தான் இந்த ஆப்ஷனு. இது வந்து நம்ம இந்த ஆப்ஷன் வந்து நம்ம அதிகம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஜெனரல். ஜெனரலில் வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஒவ்வொரு ஆப்ஷனாக யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அதை பற்றி தெரியும். ஓகே, கிரேடிங் வந்து நம்ம பார்க்கலாம். டிசைனிங், 3D மாடல்ஸும் வந்து கிரேடிங் கூட தான் செய்யணும். ஓகே, டூல்ஸில் வந்து சீம், இது வந்து சீம், இதை வந்து இந்த டூல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து இந்த டூல்ஸில் வந்து பார்க்கலாம். இங்கே இருக்கிற டூல்ஸ் எல்லாமே இங்கே இருக்கிறது தான், அதனால் நீங்கள் அந்த இதில் வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து நம்ம பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லாவே புரியும். நெக்ஸ்ட் வந்து வியூஸில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து விண்டோ ஓப்பன் ஆகிக்கும். அதுக்காக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரு இதுதான், இது வந்து ரூலர். இந்த ரூலரை நீங்கள் இனேபிள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டிசபிள் பண்ணிக்கலாம். அது மாதிரி சீம் ரூலர், கைட் லைன்ஸுங்கிறது இந்த லைன்ஸ் வர்றதுக்காக. ஓகே, இப்போ இதில் வந்து செலக்ட் டூலுங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த செலக்ட் டூலை வச்சு தான் செலக்ட் பண்ண முடியும். இந்த பாயிண்ட்ஸை நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னாலும் அதை வச்சு தான் டெலீட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இது வந்து நியூ டாக்குமெண்ட், மேலே பார்த்தது தான் ஃபைலில் பார்த்தது. இது வந்து சேவ் பண்ணுறதுக்கானது, சாரி இது வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கானது, இது வந்து சேவ், இது வந்து பிரிண்டடு. இப்போ இந்த இதெல்லாம் நமக்கான, இது வந்து ஜூம் ஜூம் அவுட்டு, இது எல்லாமே நம்பர் ப்ளஸ். இப்போ நீங்கள் ஒரு நம்பரை ஏதோ ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணிக்கிட்டு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஜூம் ஆகும், மைனஸ் ப்ளஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஜூம் அவுட் ஆகும். அதாவது நம்பர் ப்ளஸ். ஓகே, இது வந்து அன்டோ, இது வந்து ரீட்டோ. ஓகே, இது வந்து கட் காப்பி பேஸ்ட்டுக்கு வந்து கட்டுக்கு வந்து கண்ட்ரோல் எக்ஸு, காப்பிக்கு வந்து கண்ட்ரோல் சி, பேஸ்ட்டுக்கு வந்து கண்ட்ரோல் வி, அந்த ஆப்ஷன் தான் இங்கே இருக்குது. இது வந்து ரீப்ளேஸ், ஒரே இதை வந்து திரும்ப கொண்டு வரதுக்காக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு இது. இது வந்து உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் ஹெல்ப் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த ஆப்ஷன் எதுக்கு, ரவுண்டு கார்னர், இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா அந்த கார்னரில் கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ரேடியேஷன் எவ்வளோ வேணும். இப்போ நான் வந்து ஒரு 20 கொடுக்குறேன் அப்படின்னா 20 ரேடியேஷனுக்கு வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ உங்களுக்கு திரும்ப பண்ணணும் அப்படின்னா ரவுண்ட் கார்னர். இப்போ நீங்கள் வந்து இதை வந்து ஒரு நெக் லைனுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 10 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கார்னர் வருது, அதே மாதிரி இந்த சைடு 10. இப்போ இது வந்து ஒரு நெக் கொடுக்குறவங்க வந்து இதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து கட் கார்னர். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நான் மறுபடியும் இதில் வந்து ஒரு 20 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆயிடுச்சு. இது எது நான் வந்து வேல்யூ வந்து கம்மியாக கொடுக்குறேன். இப்போ வந்து ஒரு 5 கொடுக்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கட் ஆகுது. அந்த பாயிண்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆகிக்கும். இது வந்து கட் கார்னர். இது வந்து அலைன் பண்ணுறது, நமக்கு வந்து ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸ் போட்டு வச்சுக்கிறப்ப அதை அலைன் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து யூஸ் ஆகும்.
அதாவது எந்த மாதிரி வெர்டிக்கலில் வேணுமா ஹரிசாண்டலில் வேணுமாங்கிறத வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்காக. இது வந்து அலைன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். இப்போ இது வந்து ஸ்மூத், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது கிடையாது, அதனால் நம்ம அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்போ இது வந்து மெஷர்மெண்ட்டுக்கானது, நம்ம மெஷர்மெண்ட் செக் பண்ணுறதுக்காக பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ காணும். இதோட லென்த் வந்து எவ்வளோன்றதை உங்களுக்கு காட்டும். லென்த் வந்து 64, வயில் வந்து -21, டிஸ்டன்ஸ் வந்து 21 இருக்குது. இப்போ இதில் உங்களுக்கு தேவையான வேல்யூ வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு, இந்த வந்து ஆட் பாயிண்ட். இந்த இதில் வந்து நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் வந்து இது மூலயமா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பாயிண்ட் கொடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான வேல்யூ ப்ரைவியஸ்லேயும் நெக்ஸ்ட்லேயும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்து 10 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 10 கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன், நமக்கு ஒரு பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி கீழே இந்த இடத்துல கொடுக்கறதுக்கு நம்ம வந்து கீழே கொடுக்கணும், இல்லை அப்படின்னா -10 பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து -10 வருது. ஓகே, இந்த நாட்ச் வந்து எதுக்கு அப்படின்னா இதை வந்து கார்மெண்ட்டில் வந்து சக்கான்னு சொல்லுவாங்க, அந்த லைனில் வந்து கொடுக்குறது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி தெரியுது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நாட்ச்ங்கிறது இதுதான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சீம், சீம் ஆட் சீம் வந்து இது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வீடியோஸ் வரப்போ நம்ம அதை பற்றி இன்னும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இது வந்து ஸ்டார்ட் சீம், என் சீம், கார்ன் சீம், சீம் வித், சீம் வித் வந்து நமக்கு எவ்வளோ வேணுங்கிறத வந்து நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு வரும் ஒரு லைன்ஸ், அதாவது செல்வேஜின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வர இது. இப்போ இது வந்து டாட்ஸ், டாட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டாட்ஸ் வரும். இந்த டாட்ஸ் கொடுக்குறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணலாம். இப்போ இதே அப்படின்னா டாட்ஸ் பிடிக்கிற ஃப்ளீட்ஸு அதுக்கெல்லாம் பிடிக்கிறதுக்காக வந்து இந்த டாட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதிகம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சர்க்கிள், இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான சர்க்கிளை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து பட்டன் டெக்ஸ்ட், நம்ம எதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதா இருந்தால் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ளீட்ஸ், ஃப்ளீட்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி மடிச்சு மடிஞ்சு வர்றது பார்த்திங்க அப்படின்னா இப்போ எனக்கு 14 டிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே கொடுத்துறேன். இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு மடிஞ்சு மடிஞ்சு வரும், அதுக்கான பேட்டர்ன் தான் இது. இது வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணால் தான் வரும், நம்ம வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால உங்களுக்கு சரியாக வர மாட்டேங்குது. இப்போ இதனால் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வரப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபெயில்ன்ற ஒரு ஆப்ஷன் வருது, அதனால் நம்ம அதை டீட்டெயிலாக பார்க்குறப்ப பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இது டெலீட் ஆப்ஷன், டெலீட் பண்ணிக்கிறது. பேக் ஷேப்பையும் நீங்கள் இது பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா டெலிட் பட்டனையும் நீங்கள் அழைச்சிக்கலாம். இது வந்து ட்ராப். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், இதில் நம்ம வந்து எல்லாமே அதிகம் யூஸ் பண்ணுவோம். மூவ் பாயிண்ட்டுங்கிறது நம்ம இருக்கிற இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம மூவ் பண்ணுறதுக்கு வந்து தேவைப்படும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மூவ் ஆகுது. இதே மூவ் பாயிண்ட்ஸ் வந்து ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸாக வரும். அதே இது ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேவ் லைனாக வரும். அந்த மூவ் பாயிண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கும், ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் வரும். ஷிஃப்ட்டை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேவ் லைன் வரும். அதுக்காக வந்து இந்த மூவ் டோவை வந்து சூஸ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மல்டி டோ, மல்டி மூவ். மல்டி மூவ் எதுக்குன்னா நம்ம இன்னும் 2-3 டாட்ஸை வந்து, அதாவது பாயிண்ட்ஸை வந்து சேர்ந்து நம்ம மூவ் பண்ணுறது. இப்போ இது ரெண்டுத்தையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன், செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மூவ் பண்ணுறேன். டிஸ்டன்ஸ் கேட்குது, -6 இருக்குது. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு பாயிண்ட்டும் ஒரே இதாக வந்து மூவ் ஆகும். அதுக்கு வந்து மல்டி மூவ்ஸ். ஓகே, இதே மாதிரி இந்த ஒவ்வொரு மூவ் பாயிண்ட்ஸும் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொன்று நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்று ஒன்று வரும். இப்போ இதெல்லாம் வந்து ரொட்டேட் பண்ணுறது, இது வந்து பேஸ் லைன் இருந்தது எதுக்கு அப்படின்னா இந்த லைனை வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், அதாவது
கிளாத் வந்து எந்த வெர்டிக்கல் இருக்கணுமா ஹரிசாண்டல் இருக்கணுமான்றத முடிவு பண்ணுறதுக்காக இது. இப்போ பேஸ் லைன் வந்து நான் கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது தெரியும். இப்போ நான் வந்து சென்டர்லேருந்து டாப்லேருந்து பாட்டம் கொடுக்குறேன், உங்களுக்கு இந்த மாதிரி மூவ் ஆகும். இப்போ இதுக்கு தான் அந்த பேஸ் லைன் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு கார்மெண்ட் வந்து கட் பண்ணுற இடத்துக்கு கட்டிங் செக்ஷனில் வந்து குழப்பம் வராமல் இருக்கிறதுக்காக வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இது வந்து அன்ஃபோல்டு செட் ஆஃப் பீஸ் லைன்ஸ் வந்து அன்ஃபோல்டு. இப்போ நீங்கள் வந்து இந்த லைன்ஸ்லேருந்து நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து அன்ஃபோல்ட் ஆயிரும். இப்போ மோஸ்ட்லி பேசிக்கான டூல்ஸ் வந்து இவ்வளோ தான். இந்த டூல்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பேட்டர்ன்ஸை வந்து உங்களால் வந்து மேக் பண்ண முடியும், பேட்டர்ன் மேக்கிங் பண்ண முடியும். இந்த பேசிக் டூல்ஸை வச்சே உங்களால் பேட்டர்ன் மேக்கிங் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து கிரேடிங்கில் வந்து என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம், மார்க்கிங்கில் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு அந்தந்த கிளாஸ் வரப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பாய்.